வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நிலவரங்களை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. என்று சொன்னால், நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடானது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இந்த எரிபொருளுக்கு தீர்வு கிடைப்பதாக தெரியவில்லை. அது தொடர்பிலான அறிவிப்பு ஒன்றுதான் வழியாக இருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஜூலை 22 வரை பெட்ரோலை இறக்குமதி செய்ய முடியாது என பிரதமரின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் நிதி இருந்தாலும் பெட்ரோல் இறக்குமதியை அணுக முடியாது என்று செய்தி ஊடக பணியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், இலங்கையில் தற்போது 11,000 மெட்ரிக் டன் டீசல், 5,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 800 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். ஜூலை 11 முதல் 15 வரை 38,000 மெட்ரிக் டன் டீசல் புறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்றாலும் கூட எதிர்வரும் மாதம் 11 அளவில் நாட்டை பல கப்பல்கள் வந்தடையும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த கப்பல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதுவாக இருக்காததன் காரணத்தினால் அடுத்த மாதம் 22 அளவில் தான் கப்பல்கள் நாட்டிற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக. அதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடானது தற்பொழுது நிலவுவதை விட அதிக அளவில் நிலவும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க திடீரென்று பெல்ட் அடித்திருக்கின்றார். இலங்கையின் பணவீக்கத்தை தடுப்பதற்காக அடுத்த ஆண்டு தொடக்கம் பணம் அச்சிடப்படுவது நிறுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளதாக இலங்கை தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் அளவில் 21.5%, ஏப்ரலில் 33.8% என பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அடுத்து வரும் மாதங்களில் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனை நிவர்த்திக்கவென ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பொறுப்பேற்ற பின்னரும் பொருளாதார நெருக்கடி நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. என்றாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாட்டின் நிலைமை எவ்வாறு செல்லப் போகிறது என்று. அதேபோன்று எரிபொருள் நெருக்கடி நிலைமை காரணமாக கோட்டாபய ராஜபக்சே திடீரென்று ஒரு முடிவொன்றை எடுத்திருக்கின்றார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே விரைவில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை எதிர்கொண்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பிலும் வளைகுடாவில் உள்ள எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிடமிருந்து எண்ணெயை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கான தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகளை நடத்த அரசு தலைவர் விரைவில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்றாலும் கூட பொறுத்திருந்து பார்ப்போம். ரஷ்யா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எண்ணெய் தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த உதவிகள் கிடைக்குமாக இருந்தால் நாட்டில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு கொஞ்சம் சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். அதேபோன்று இனிவரும் நாட்களில் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடருந்து ஊழியர்கள் தமது பணியிடங்களுக்கு செல்வதற்கு எரிபொருள் இல்லாமல் திண்டாடி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாரிய ஊழியர் பற்றாக்குறை நிறுவனங்களில் நிலவுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் மேலும் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு எதிர்நோக்கும் பிரச்சனையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்று மற்றும் நேற்று பல தொடருந்து சேவைகளை ரத்து செய்ய நேரிட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பொது போக்குவரத்துகளில் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் பேருந்துகளின் பின்பக்கங்களில் தொங்கியவாறும் அதேபோன்று தொடருந்துகளில் வாசல்களில் தொங்கியவாறும் பயணிகள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதாகவே எரிபொருள் இந்த மாதம் 11 கிடைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எதிர்வரும் மாதம் 11 அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இன்றைய நாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்வரும் அடுத்த மாதம் 22 அளவில் தான் கப்பல்கள் நாட்டை வந்தடையும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே சரியாக இன்னும் ஒரு மாத காலத்தின் பின்னர் தான் இந்த பெட்ரோலுக்குரிய தீர்வு நாட்டில் கிடைக்கும் என்று அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நடவடிக்கைகள் இனி வரப்போகின்ற நாட்களில் இடம்பெறப் போகின்றன என்பது தொடர்பில்.